ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர் இன்றைக்கி நம்ம சேனலில் சாதாரணமாக நம்ம வசிக்கிற பகுதிகளில் தெரு ஓரங்களில் வளரும் ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குப்பைமேனி செடி குப்பைமேடுகளில் வளர்கிறதுனாலேயே இந்த செடிக்கு குப்பைமேனி என பெயர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குப்பை மீனியோட மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குப்பை மீனியை நம்ம மூச்சுக்குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆஸ்துமா நோய் போன்ற பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம் உடலில் வெப்பத்தை உண்டாக்கி அதிகப்படியான சளியையும் கோலையையும் வெளியேற்றக்கூடியது இந்த குப்பை இலையை ஒரு பத்து கிராம் அளவு எடுத்து உலர்த்தி நம்ம தினமும் காலையில் தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டு வர்றதுனாலே பார்த்திங்கன்னா ஆஸ்துமானால் ஏற்படுற இறைப்பு இருமல் கபம் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் குப்பை நம்ம புதினா துவையல் செய்து சாப்பிட்றது போல் தொகையிலாகவும் செய்து சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் மேலும் குப்பை மீனியை நம்ம சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள கிருமிகள் அனைத்தும் வெளியேறும் அதோடய ரத்தத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது வயிற்றில் இருக்கிற பூச்சிகளையும் வெளியேற்றக்கூடியது இந்த குப்பை மினி பார்த்திங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாமல் தோல்வியாதிகளையும் போக்கக்கூடியது இந்த குப்பை மினி இலைகளை அரைத்து சொறி சிறங்கு படுக்கை புண்ணு உள்ள இடத்துலலாம் நம்ம பற்றாக போட்டு வரதுனால பார்த்தீங்கன்னா தோல்வியாதிகள் அனைத்தும் குணமாகும் குப்பைமே இலையை சிறிது எடுத்து மஞ்சள் சேர்த்து அரைத்து சிறங்கு புண் சொறி படை போன்றவற்றின் மீது பற்றாக போட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஆறாத புண்கள் விஷக்கடிகள் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்